ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்கோட பியூ ரிசல்ட் நிறைய ஃபேக் ரிசல்ட்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்து பயந்து என் பேர் இல்லையே அப்படின்னு பதட்டத்துக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து ஸ்டேட் பேங்க் பியூ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ரொம்ப சீக்கிரமாக உடனே வந்துடும், இன்ட்ரி முடிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. எப்போவுமே எல்லாருமே எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ஸ்டேட் பேங்க் பியூ ரிசல்ட், ஸ்டேட் பேங்க் பியூ பாஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட் பேங்க் பியூ பாஸ் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸ் எக்ஸாம்லேருந்து அடுத்தது கூட மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டஃப்பஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். நார்மலாக ஒரு கிளர்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியோ ஒரு நார்மல் பிஓ எக்ஸாம் மாதிரியே இருக்காது, அதை விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமான டஃப்னஸான எக்ஸாம் தான் நம்மளோட ஸ்டேட் பேங்க் பிஓ எக்ஸாம். இதில் தூத்துக்குடியில் ஃப்ளட்லாம் வந்ததுனால எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் ஆகி பல சிக்கல் மத்தியில் இந்த எக்ஸாமை நம்ம மக்கள் எழுதினாங்க. ஸோ இப்போ ரிசல்ட்டு டிக்ளேர் ஆகிருக்கு. ஏன் ஸ்டேட் பேங்க்னாலே ஒரு பெரிய பரபரப்பு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒன்று பிராண்டிங் இருக்கும் ஸ்டேட் பேங்கில், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமே வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதுனா வேலை கிடைக்காது. ஒரு ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் டிஸ்கஷன் வேறு எந்த எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாமில் குரூப் டிஸ்கஷன் குரூப் எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஸ்டேட் பேங்கில் மட்டும் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் தாண்டி குரூப் டிஸ்கஷன் குரூப் எக்ஸசைஸ் மாக் இன்டர்வியூ இந்த கேட்டகரியெல்லாம் தாண்டி பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து டோட்டலாக ஒரு 37+ 37 பேருக்கு மேலே இந்த ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ரிசல்ட் போட்ட உடனே நம்மளை பார்க்குறதுக்காக நம்மளோட ஸ்டேட் பேங்க் அச்சீவர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இது எனக்கு வந்து சந்தோஷத்தை தருது. ஸோ மேலும் இந்த வெற்றி வந்து தொடரும். ஏப்ரல் 1 வரக்கூடிய ஐபிஎஸ் பியூவாக இருக்கட்டும், ஐபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும், ஐபிஎஸ் எஸ்ஓவாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஸ்டேட் பேங்க் கிளர்க் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சி எல்லோரும் வேலைக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலை கிடச்சி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வெற்றியை அவங்கவுங்க ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சஞ்சனா மேடம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் எல்லோரும் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணோம். குரூப் டிஸ்கஷன் அப்புறமா திரும்பி இன்டர்வியூ தனியாக இருக்கும் வெயிட்டேஜ்க்கும் பார்த்து எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு வந்து பாஸ் ஆனது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ப முடியாத விஷயமா இருந்தது. திருப்பி திருப்பி என்னோடய ரோல் நம்பராக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் இட் செட்டின் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சார்க்கு டெஃபினெட்லி தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட கூட படித்தவங்களுக்கு ஆல்சோ மை தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கார்த்திகா, உன்னோட இங்கிலீஷ் ஸ்டாஃப் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்ட் அவங்களுக்கு. அவங்களோட ஸ்டேட் பேங்க் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ட்ரீம் ஜாப்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் கிட்ட வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ண ஒரு ஜாப்னால் அது எஸ்பிஐ பிஓ தான். 0.1 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணதை நான் திரும்ப எடுத்தது அப்படின்றதுனால இது எனக்கு வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமானது. இது நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான், எப்படியும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்ததுனால ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு வந்து கண்டிப்பாக காரணமாக இருந்தது வந்து இன்ஸ்டியூட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் லெவல் அந்த ஜிடிஜி இன்டர்வியூ நிறைய ப்ராசஸ் உண்டு எஸ்பிபிஓக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்தது வந்து இது இன்ஸ்டியூட் தான். அண்ட் ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக அவர் இல்லைன்னா வந்து அந்த மோட்டிவேஷனும் இருக்காது, எந்த ஒரு கைடன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் எங்கள் அப்பா அம்மாக்கும் இவ்வளோ நாள் நம்பி எனக்கு வந்து இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஸ்டர் பிரபாகரன், ஸோ அவர் வந்து அவரோட வெற்றி இப்போ நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ என் பேர் பிரபாகரன். நான் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே கிளர்க்கு மட்டும் கிடச்சா போதும், இந்த இன்டர்வியூ பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த பயம் எனக்கும் ரொம்பவே இருந்தது. ஆனால் அந்த பயம் வந்து போன வருஷம் நான் எஸ்பிஐ பிஓ போனேன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஜிடிஜி எல்லாம் அட்டன் பண்ணேன். அதுக்கடுத்து அந்த பயம்னு அந்த பயங்கிற ஒரு ஃபேக்டர் எனக்கு பெருசாகவே தெரியல. அதுக்கு முக்கியமாக நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடந்த அந்த ஜிடிஜிஇ ப்ளஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் கைடன்ஸ் கொடுத்த நம்ம ராஜா சார், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தான். நான் பெருசாக ரொம்ப எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு விக்ட்ரியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப ஃப்ளோவில் போய் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, நானாக அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. இந்த ஜேர்னி கஷ்டமாக தான் இருந்தது. அந்த கஷ்டம் தெரிஞ்சு
அதை அந்த எஃபர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். எனக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் எல்லாருக்குமே. கிடைச்சவங்களுக்கு, கிடைக்காதவங்க இன்னும் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஜாஃபர். ஹலோ, என்னோடய பேர் ஜாஃப்ரின். நான் வந்து 2021 பேங்கிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இது வரைக்கும் எந்த மெயின்ஸுமே பெருசாக போனதில்லை. மெயின்ஸ் வந்தாலுமே நிறையா ஹெவியாக போய்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைமாக மெயின்ஸ் வந்து இன்டர்வியூ வரைக்கும் ஒரு வாட்டி போயிடுச்சு. அதுலேயும் வந்து நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பட் திஸ் டைம் சாரோட கைடன்ஸ்னாலையும் இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப்னால மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் நல்லக்கிட்ட வந்திருக்க முடியுது. அதுவும் இன்டர்வியூ அந்த கைடன்ஸ் டைம்லலாம் வந்து அந்த லாஸ்ட் 1 மந்த்தாகவே எங்களை போட்டு புளிஞ்சு எடுத்தாங்க இன்ஸ்டியூட்டில். பட் அது ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஃபர்தராக இதில் க்ரோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டியூட்டுக்கு தான் தேங்க்ஸு. படிக்கிறப்ப ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் பேஜி, மெயின்ஸ் பேஜி, அப்புறம் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாலும் இன்டர்வியூக்கும் நல்லா கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, இப்போ அந்த மொமெண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ கேக் கட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.